நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள தபால் நிலையத்தில் மக்கள் அலைமோதும் நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். தபால் நிலையத்தில் ஆதார் அட்டைகளை புதுப்பிப்பதற்காக பொதுமக்களின் கூட்டம் அலைமோதி வருகிறது. உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செல்வராஜ் இணைகிறார். வணக்கம் செல்வராஜ், விவரம். பத்து ஆண்டுகளுக்கு மேல் உள்ள ஆதார் அட்டைகளை புதுப்பிக்கப்பட வேண்டும் என மத்திய அரசு என்பது தெரிவித்துள்ளது. அதுவும் நாளை மறுதினமே அதற்கான கடைசி நாள் ஆகும். அது இலவசமாக புதுப்பித்துக் கொள்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், ஆகவே பொதுமக்கள் அனைவரும் தங்கள் அருகில் உள்ள தபால் நிலையம் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் மற்றும் சேவை மையங்கள் ஆகியவற்றில் நேரடியாக சென்று தங்கள் ஆதார் அட்டைகளை புதுப்பித்துக் கொள்ளுமாறு மத்திய அரசு என்பது வலியுறுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து திருநெல்வேலி உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் மற்றும் பாளையம்பட்டு உள்ள தபால் நிலையம் மற்றும் நெல்லை சந்திப்பில் உள்ள ஸ்ரீபுரத்தில் உள்ள தபால் நிலையம் ஆகியவற்றில் கூட்டங்கள் இன்று காலையிலிருந்தே அலைமோதி கொண்டிருக்கிறது. இந்த அலைமோதல நீண்ட வரிசையில் இருந்து வயதான முதியவர்கள் மற்றும் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் தங்களுடைய ஆதார் அட்டைகளை புதுப்பித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த புதுப்பிப்புக்கான காலம் என்பது இன்னும் 2 தினங்களே உள்ள நிலையில இதனை புதுப்பிக்கும் பணி என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. குறிப்பாக திருநெல்வேலி உள்ள பாளையங்கோட்டை தபால் நிலையத்தில் காலை இந்த அதிகாலையிலிருந்து நீண்ட வரிசையில் பொதுமக்கள் காத்து இருந்து கொண்டு தங்களுடைய ஆதார அட்டைகளை புதுப்பித்துக் கொண்டு வருகிறார்கள். கூட்டம் குறைப்பதற்காக சிறப்பு வசதிகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனும் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளை வைத்துள்ளார்கள். ஏனென்றால் ஆதார் அட்டைகளை எடுக்கும் பணிகளுக்காக மேலும் சில கணிப்பொறிகளை அங்கு அமர்த்தப்பட்டு அதன் விரைவாக பொதுமக்களுக்கு தங்களுக்கு தேவையான விரைவாக ஆதார் அட்டைகள் எடுப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளை வைத்துள்ளார்கள். மாலதி செல்வராஜ், கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.